கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேணா நானும் என்னோடய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் இதே மாதிரி யூத் கேம்புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவேன். அதே மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில சம்பவங்களை மட்டும் நிறைய எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லிட்டு இருந்தா இந்த நாளே போதாது, அவ்வளோ இருக்குது. ஆனாலும் சில சம்பவங்களை மட்டும் சொல்லி என் சாட்சியை முடித்து கொள்கிறேன். நாங்கள் வந்து பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் எங்களை ரட்சித்து எங்களை பாதுகாத்து வருகிறாய் மட்டுமாக அப்படி இருக்கும்போது, ஆனாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாலும் நான் வந்து ஆண்டவருக்கு என்னை முழுசுமாக ஒப்பு கொடுக்கலை. என்னோடய ஸ்கூல் டேஸில் எல்லா வேறு எல்லா உலக பிரகாரமான பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு காலேஜ் யூஜி டிகிரி முடிக்கிறது வரைக்கும் அப்படி தான். மற்ற பிள்ளைங்களுக்கு எனக்கு வித்தியாசமே தெரியாது. நான் யாருக்கிட்டையுமே நான் ப்ரேயருக்கு போகிற பிள்ளைன்னெலாம் சொல்ல மாட்டேன். வேணா சொல்லியாச்சுன்னா இந்த பிள்ளை ப்ரேயருக்கு போகிற பிள்ளையா அப்படின்னு சொல்லி வேறு எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லா எப்போவுமே எங்கள் குரூப்பை பார்த்தீங்கன்னா எப்போவும் சிரிச்சுட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சிரித்து சந்தோஷமாக இருப்போம். எங்கே இருந்தாலும் அப்படி கலகலப்பாக இருப்போம். ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ளே ஒரு வெறுமை இருக்க ஆரம்பிச்சுது, வெறுமை வர ஆரம்பிச்சுது. இந்த சந்தோஷத்தில் வந்து ஒரு நிலையான ஒரு இதை அனுபவத்தை நல்லா காண முடியலை. எல்லாமே இருந்துச்சு, ஆனாலும் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு நிம்மதி கிடையாது. எப்போவுமே ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இது ஏன் இப்படி இருக்குது? அப்போது சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு ரெகுலராக போயிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம். வேணா முழுமையாக ஏற்றுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிலாம் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம தனியாகிடுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபியர் நான் இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் என்னால் அதுக்கு மேலே வந்து ஆண்டவர்கிட்ட போகாமல் இருக்க முடியல. ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஐயசப்பா நீங்கள் எனக்கு வேணும், ஐயசப்பா ஏன் இப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை, இதில் வந்து இதுலேருந்து விடுதலை வேணும்னா எனக்கு எல்லாம் தெரியும், வேணும்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும்னா ஆண்டவரால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியும். ஆனாலும் அது வரைக்கும் ஒப்பு கொடுக்காமல் இருந்தேன். அன்றைக்கி ஒரு இதே மாதிரி ஒரு யூத் கேம்புக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போனால் அப்போ ஃபஸ்ட்டு செஷன்லேயே நான் அழுதேன், ஏசப்பா என் லைஃப்பை முழுசுமாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நான் சொல்லி ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண ஆண்டவர் நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும், துணிகரமாக செய்த பாவங்கள், நான் பாவம்னு கூட நினைக்காமல் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்த நான் அழுது ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பெரிய ஜாயை தந்தார். அவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷம் இதுவரைக்கும் என் லைஃப்பில் நான் சந்தோஷம் எனக்கு ஆண்டவர் என்ன அப்படியாக பாவத்திலிருந்து விடுதலை தந்தார், ரட்சித்தார். அப்படியே ரட்சித்தது மட்டும் இல்லை, அப்போ நல்ல சபைகளுக்கு போயிட்டு இருந்ததுனால நிறைய சத்தியங்கள் கேட்கறதுனால எனக்கு தெரியும் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவி இந்த வாலிப பிராயத்தில் ஜீவிக்கணும்னா ஆண்டவருடைய அபிஷேகம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லித்தர மெசேஜஸ் மூலமாக கேட்டிருந்ததுனால நான் அபிஷேகத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உண்மையாகவே வாஞ்சியுள்ள இருதயங்களை அவர் நிரப்புகிற தேவன். அவர் என்னையும் அபிஷேகித்தார். எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் என்ன அவருடைய பிள்ளையாக ஆக்குறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனாலும் அவருடைய கிருபையினால் என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார். அதன் பிறகுதான் நான் வந்து பிஜி டிகிரி படிக்க போனேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நானாகவே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா எங்கே ஆண்டவரை பற்றி உள்ள பிள்ளைங்க இருக்காங்களோ, ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச பிள்ளைங்களை தேடி போக ஆரம்பித்தேன். நான் உண்மையாகவே சொல்ல போனால் ஆண்டவர் நமக்குள்ளே வந்த லைஃப்னா ஒரு ஹோலி லைஃப். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனாலும் நான் அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் கிடைக்கும், அந்த ஃபெல்லோஷிப் தான் நம்மளை உற்சாகப்படுத்துமே தவிர உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை என்றைக்குமே ஒரு நாளுமே நித்திய வாழ்க்கைக்குள்ளே நடத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல ஃபெலோஷிப் எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி போய் பிடிச்சி எங்கேயாவது ப்ரேயர் மீட்டிங்ஸ் போகிறது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அப்படி ஆண்டவர் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர வர எனக்குள்ளே ஒரு நாள் நான் வந்து அந்த டைமில் வந்து ஜுவல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஜுவல்ஸ்னால் நிறைய வச்சுருப்பேன், கோல்டில் வச்சுருப்பேன், கவரிங்கில், எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் வாங்கி எங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கி வச்சுருப்பேன். ஒரு மினி ஃபேன்சி ஸ்டோரே உள்ளே இருக்கும்.
அவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்போவும் ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா என் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான், நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், இப்படி என்றைக்குமே ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரி திடீர்னு கண்ணாடி முன்னாடி காலேஜ் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கம்மல் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளே பேசுகிறாரு, நிஜமாகவே நீ எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு, எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு. அப்படி கேட்டப்போ அந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் சொல்ல முடியல. இல்லை ஏசப்பா, நிஜமாகவே நான் சொல்கிறேன், இருதயத்தில் வாஞ்சிக்கிறேன், ஆனால் முடியல. ஆனால் அதை விட இதுக்கு மேலெல்லாம் நான் ரொம்ப ஆசை வச்சுருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், நீங்கள் அந்த ஆசையை என்கிட்டேருந்து எடுத்து போடாமல் இருந்தால் என்னால் அதிலேருந்து விடுதலை எடுக்க முடியாது. நீங்கள் அந்த ஆசையை எடுத்து போட்டுங்கப்பா, நான் கண்டிப்பாக கீழ்படுவேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. இந்த உணர்த்துதல் எனக்குள்ளே வந்ததுலேருந்து எப்போவுமே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இல்லை. நான் ஏசப்பாவுக்கு உண்மையாகவே நான் அவரை உண்மையாகவே லவ் பண்ணல, நான் வந்து அவரை இன்னும் என் ஜுவல்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேங்கிற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் எப்போவுமே இருதயத்துக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார், எல்லாவற்றையும் கலத்தி வச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்குள்ள அவ்வளோ ஒரு ரிலீஃப், எனக்குள்ள அந்த கில்ட்டி கான்ஷியஸ் போயிட்டு அந்த பேர்டன் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன். கிளம்பி காலேஜுக்கு போயிட்டேன். காலேஜுக்கு போயாச்சுன்னா காலேஜில் நான் நிறைய பேருக்கு ஃபேவரேட், என்னோடய மேம்க்கெல்லாம் நான் நல்ல ஃபேவரேட் ஸ்டூடெண்ட். ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே போனேன், ஏதோ ஒரு விஷயமா ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே போனேன். எங்கள் காலேஜ் ஸ்டாஃப் ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் சேர்ந்துருப்பாங்க, அப்படி நிறைய ஸ்டாஃப் அப்படி சுற்றி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன அவங்க பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு, என்ன மெல்பா நீ இப்படி வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேம், ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் இந்த மாதிரி அனுபவத்துக்கு உள்ளே இல்லாதவங்க, அதனால் எனக்கு அவங்கக்கிட்ட அதாவது சொல்ல முடியாது. இன்னும் வேறு ஆண்டவர் அறியாத ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் வச்சு என்னோடய இந்த அனுபவத்தை ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன். அவங்க வாயில் வந்தது மாதிரி செம்மையாக என்னை திட்டிட்டாங்க. திட்டுறதுனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன். கடைசியில் சொல்கிறாங்க, கடைசியில் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எதுக்கு இப்படி காதலை எல்லாம் கலத்திக்கிட்டு வந்து இப்படி கலர் ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிற, ஒரு வெள்ளை சேலையை சுற்றிக்கிட்டு போ, அவர்களுக்கு அதுதான் வேணும் இந்த மாதிரி சொன்னாங்க. என்னால் பொறுக்க முடியல, ஆனாலும் அந்த இடத்துல சிரிச்சிட்டு வீட்டில் வந்து அழுதேன், ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஏசப்பா நான் உங்களுக்காக தானே ஏசப்பா நான் விட்டேன், உங்களை லவ் பண்ணுங்கிறதுக்காக தானே நான் விட்டேன், ஆனால் இப்படி எனக்கு இவ்வளவு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன அப்படி அழகாக தேட்டினார், ரொம்ப அழகாக தேட்டினார் அன்னைக்கு. அதோடு எனக்கு அந்த அவங்க திட்டினதோ எதுவுமே ஞாபகம் இல்லை. கம்ப்ளீட்டாக எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்துடுச்சு. வந்தப்போ எங்கள் கிளாஸில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ரிசல்ட் வந்தப்போ 48 ஸ்டூடெண்ட்ஸில் நான் மட்டும் பாஸ் ஆனேன். அந்த மேம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ரியலி மெல்பா, காட் இஸ் வித் யூ, சாரி ஃபார் எவ்ரி திங் அப்படின்னாங்க. என்னால் தாங்க முடியல, அவங்க அப்படி சாரி கேட்டப்போ என்னால் முடியல. ஒன்றும் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை, விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி நெக்ஸ்ட் டே நான் காலேஜ் போகும்போது எல்லோரும் அது யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு பாஸ் ஆச்சா, அது யார் யார் இந்த மாதிரி கேட்டு ஒரே நாளில் ஆண்டவர் வந்து இந்த காலேஜ் முழுவதுமாக என்ன தெரிய வச்சார். இப்படி ஆண்டவர் நான் அறிஞ்சதுலேருந்து அவருடைய பிள்ளைங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கு இருக்க வித்தியாசத்தை எனக்கு காட்டி தந்தார். அப்படியாக என்ன என்னுடைய காலேஜ் படிப்பை அழகாக முடிக்கும்படியாக உதவி செய்தார். நான் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலையும் கிடச்சிது. நான் உடனே ஸ்டடீஸ் முடிஞ்சதும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணேன். வேலையிலும் ஒரு முக்கால் வருஷம் சொல்லலாம் நல்லபடியாக வேலை பார்க்க கிருபை செய்தார். அந்த இடத்திலும் ஆண்டவரை பற்றி பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ண உதவி செய்தார். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ், நான் கடந்து வந்த பாதைகள், சில நேரங்களில் நான் டவுனாக ஃபீல் பண்ணும்போது ஆண்டவர் என்னை எப்படி உற்சாகப்படுத்தினார், வேதத்தின் மூலமாக எப்படி என்னோட பேசினார், இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லவும் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணவும் இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் தந்தார். அப்படி இருந்துட்டுருக்கும்போது அடுத்த கட்டமாக கண்டிப்பாக யங் கேர்ள்ஸுக்கு காலேஜ் முடித்து வேலைக்கு போயிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக மேரேஜ் தான். அதே மாதிரி வீட்டில் மேரேஜ் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க ஆரம்பித்தா பயங்கர தடை வரும். ஒரு ஸ்டெப் சிலதெல்லாம் 30% ஓகே மாதிரி இருக்கும், சடனாக ஸ்டாப் ஆகும். சிலது 90% ஓகே ஆகிருக்கும், சடனாக ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நீங்கள் என்கிட்ட எதையோ விரும்புகிறீங்க, ஆனால் நான் அதை வந்து நான் நிறைவேற்றாமல் இருக்கேன், இல்லாமல் நான் என்ன செய்கிற எனக்கு தெரியல, ஆனால் எதுவும் உங்கள் நீங்கள் என்கிட்ட விரும்புகிறீங்க அதை நான் வந்து தராமல் இருக்கிறேன், என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை குறித்து நிறைய பேர் சொல்கிற தீர்க்க தரிசனங்களும் சரி, என்னோடய இருதயத்தின் மாஞ்சியம் அதுவாக இருந்துச்சு, ஊழியம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் ஊழியம் செய்யணும்னா நான் ஒரு நாளுமே ஃபுல் டைம் ஊழியம் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன்.
ஊழியம் செய்யணும், நல்ல நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், சப்போர்ட்டாக இருக்கணும் மினிஸ்ட்ரியில். இந்த மாதிரி தான் யோசிப்பேன். இதே மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும் அப்படி தான் நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். இப்போ இதே ப்ரேயர் தான் பண்ணுவேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நம்முடைய ஜபங்கள் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜபமாக இருந்தது, அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாமல் இருந்தால் அவர் ஒரு நாளுமே அந்த ஜபத்துக்கு பதில் தர மாட்டார். கடைசி வர வாராலேன்னு சொல்ல அப்படி தான் வரும். கொஞ்சம் மினிஸ்ட்ரி இன்வால்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்காமல் போகும். அப்படி இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணேன், மூணு நாள் உபவாசம் போட்டு ஜபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் சில வேலைகளில் என்னை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறீங்கன்னா நான் ஒப்பு கொடுக்குறேப்பா, முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன், முழு மனசோட ஒப்பு கொடுக்குறேப்பா, நீங்கள் அதுதான் என் வாழ்க்கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து ஜபிச்சு மூணாவது வாரம் இருக்கும், அப்பா கடந்து வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. கடந்து வந்து காரியங்களை நேர்த்தியாக தேவன் நடத்தினார். அப்படியாக தேவன் என்னை இந்த இடத்தில் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்கள் வந்ததுண்டு. அந்த கஷ்டங்கள் மத்தியெல்லாம் கண்ணீரின் பாதைகள் எல்லாம் தேவன் தான் என்னை நடத்தினார். உண்மையாகவே இந்த பைபிளை தவிர எந்த புக்லேயுமே உங்களுக்கு எவ்வளோ புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், சில நேரங்களில் ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஏதாவது ஒரு காமெடி ஸ்டோரி வாசிக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் அந்த காமெடி ஸ்டோரிக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அதில் ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இருக்காது. உண்மையாகவே எல்லா இந்த பைபிள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே தேவையானது. உண்மையாகவே நம்ம ஆண்டவரை உண்மையாகவே வாஞ்சிச்சோன்னா, இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சும்மா வரல, ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு சித்தம் வச்சுருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அவரை நீங்கள் உண்மையாகவே பற்றி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவரையே வாஞ்சித்து அவருக்கு உங்கள் முழு மனசையும் கொடுத்து உங்களுடைய வாழ்வின் முதல் அன்பாக அவரை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் அவர் உண்மையாகவே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.